மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதினெட்டு தேதி அன்று நடைபெற உள்ளது இந்த மக்களவைத் தேர்தலிலே இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் நூறு சதவிகிதம் நமது வாக்குகளை அளித்து வாக்குகள் விலையாகாமல் நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கடமை அதுக்கு செயல்படக்கூடிய கடமை பொதுமக்களாகிய நமக்கு உள்ளதால் நூறு சதவீதம் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் தேர்தலை பற்றிய எந்த விதமான சந்தேகங்கள் இருந்த போதிலும் இலவச தொலைபேசியும் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் ஆகையால் இந்த மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நூறு சதவீதம் பொதுமக்களாகிய நாம் வாக்களித்து நாட்டு வளர்ச்சிக்காகவும் இந்திய நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் அயல் நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது இந்திய நாடு வல்லரசாக திகழ நாடு வளர்ச்சி பெறவும் நாட்டு மக்கள் வளம் பெறவும் முன்னேற்றமடைய வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்குகினை அளித்து இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல முன்னேற்றமான மாற்றத்தை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் மேலும் நாடு வல்லரசாக பாதையில் போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு பிறகு நமது அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டது போல் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய தேசம் வல்லரசாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் முனைப்புடன் முன்வந்து நூறு சதவீதம் வாக்களித்து அந்த வாக்கினை விலையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் எங்கிருந்தாலும் தங்கள் வாக்குகள் வீணாகாமல் அதை நீங்கள் போடாமல் அடுத்தவர் போடுவதற்கான சந்தர்ப்பத்தை அளிக்காமல் எங்கிருந்தாலும் வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று நூறு சதவீதம் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் மேலும் இந்த வாக்களிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பாக்ஸ் வைக்கப்பட்டுள்ளது அதில் நீங்கள் எவ்வாறு வாக்களித்துள்ளீர்கள் எந்த சந்தேகம் இருந்தால் அதில் தெளிவுபடுத்தப்படுகிறது ஆகையால் நமது வாக்குகள் நம் அளிக்காமல் விட்டால் அது வேறொருவருக்கு அளிக்க வாய்ப்பை நாம் அளிக்காமல் அது சமயம் வாக்கு விலையாகாமலும் அங்கு ஆயிரம் இங்கு ஆயிரம் என்று என்பதை பணத்தை எதிர்பார்த்து வாக்கு விலையாகாமல் இந்திய குடிமக்களாகிய நாம் மக்களவை தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று